ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவில்ல இந்த வருடம் நடந்த நவராத்திரி உற்சவத்தை தொடர்ச்சியா பாத்துட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உற்சவத்தின் 10ஆம் நாள் பத்தி தான். 10ஆவது நாள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு அதை அழைப்பாங்க. ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுடைய குலதெய்வ கோவிலான எல்லையம்மன் கோவில்ல உற்சவர் எல்லையம்மனுக்கு செய்யப்பட்ட சரஸ்வதி அலங்காரத்தை பாருங்க. என்ன பாத்துட்டீங்களா? இப்ப முக்தீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். மூலவர் அருள்மிகு தர்ம சம்வர்தனி அம்மனுக்கு செய்யப்பட்டிருக்கிற சரஸ்வதி அலங்காரம் இது. மானஸ்வி உங்க எல்லாருக்குமே தெரியும், என் வீட்டுக்காருடைய அண்ணா பொண்ணு. மானஸ்வி கூட இருக்கிறது பிரியாவுடைய அண்ணா பொண்ணு, பேரு தீக்ஷிகா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாவாடை சட்டை போட்டு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அதனாலதான் அவங்களை கொலு பக்கத்துல நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தேன். உற்சவர் அருள்மிகு தர்ம சம்வர்தனி அம்மனுக்கு செய்யப்பட்டிருந்த ஆயுத பூஜை சிறப்பு சரஸ்வதி அலங்காரத்தை இப்ப பாருங்க. திரை விலக்கி க்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த அழகான தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயுத பூஜை அன்னைக்கு ஐயருடைய மனைவி சுமங்கலி பெண்களுக்கு கோயில் வளாகத்துல சுமங்கலி பூஜை செய்தாங்க. வெள்ளிக்கிழமை நான் சுமங்கலி பூஜை செய்தேன், ஞாயிற்றுக்கிழமை சுமங்கலி பூஜைக்காக நான் உட்கார்ந்திருக்கேன். டார்க் ப்ளூ குர்த்தா போட்டு வெள்ளை துப்பட்டா போட்டிருக்கிறது தான் நானு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். முதல்ல எல்லா சுமங்கலிக்கு முன்னாடியும் தீர்த்தம் ஊத்திட்டே வந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே மஞ்சள் பொட்டு இட்டாங்க. ஐயர் இந்த முறை பிரியாவையும் சுமங்கலி பூஜை செய்ய சொன்னாரு. பிரியா எல்லாருக்கும் நெத்திலையும் வகுடு எடுக்கிற இடத்துலயும் குங்குமம் வச்சுட்டே வராங்க. பின்னாடி ஐயருடைய மனைவி எல்லாருக்கும் ஊதுபத்தி காட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சுமங்கலிக்கும் பிரியா தூபம் காட்டிட்டே வந்தாங்க. ஐயருடைய மனைவி ஒவ்வொரு சுமங்கலிக்கும் கற்பூர ஆரத்தி எடுத்தாங்க. ஐயருடைய மனைவி ஒவ்வொருத்தருக்கும் பூ தூவிட்டே வந்தாங்க. பின்னாடி ஐயர் எங்க எல்லாருடைய கையிலயும் அட்சதை குடுத்துட்டே வந்தாரு. ஒவ்வொரு சுமங்கலிக்கும் தாம்பூலம் பை குடுக்கும் போது முதல்ல நாங்க அட்சதை போட்டு அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் தாம்பூலம் வாங்கிட்டோம். என் தாம்பூல பையில சாக்லேட் ஏதாவது இருக்கான்னு அதுக்குள்ள நிச்சன் வந்து செக்கிங் பண்றான் பாருங்க. பிரியாவும் ஒவ்வொரு சுமங்கலிக்கும் கற்பூர ஆரத்தி எடுத்தாங்க. கடைசியா ஐயர் எங்க எல்லாரையும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னாரு. கல்யாணமான எல்லா பெண்களும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னாரு. எல்லாரும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த தன் குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னாரு. இந்த பிரார்த்தனையை செய்துகிட்டே கோவில் பிராகாரத்தை சுமங்கலிகளை சுத்தி வர சொன்னாரு. அதைத்தான் நாங்க இப்ப செய்துட்டு இருக்கோம்.
சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமே முக்தீஸ்வரர் கோவில்ல இந்த ஸ்டேஷனரி செட்டும் ஒரு நோட் புக்கும் கொடுத்தாங்க. அன்னைக்கு கோவிலுக்கு வந்த சில பக்தர்கள் ரீஃபில் பென் கிரேயான் செட் எல்லாம் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சங்கல்பம் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா சரஸ்வதி அம்மனுக்கு நடக்கக்கூடிய இந்த கற்பூர தீபாராதனைய பாருங்க. இது ஐயர் தன் மனைவியோட எடுத்துக்கிட்ட புகைப்படம். இது அவருடைய மகன் மற்றும் மகள். வலது பக்கம் நின்னுட்டு இருக்கவங்க பாலாஜி மற்றும் கணேஷ். இவங்களும் முக்தீஸ்வரர் கோவிலுடைய அர்ச்சகர்கள் தான். தீக்ஷிகாவும் மானஸ்வியும் சரஸ்வதி அம்மனுடைய ஊஞ்சல ஆட்டி விடுறத இப்ப பாக்கலாம். அன்னைக்கு நிச்சயம் ரொம்ப பிஸியா இருந்தான், ஊஞ்சல் ஆட்டி விட வரவே இல்ல. பிஸினா என்னங்க, விளையாட்டு தான். கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கிறது பிரியாவுடைய அக்கா பையன் சோமேஷ். 12 வகுப்பு படிக்கிறாரு, நீட் தேர்வு எழுத தயாராயிட்டு இருக்காரு. சோ ஃபியூச்சர் டாக்டரை இப்பவே பாத்துக்கோங்க. ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவிலுடைய சரஸ்வதி அம்மனை நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல படிக்கிற குழந்தைகள் இருந்தா கல்வி செல்வம் அவங்களுக்கு சரஸ்வதி அம்மன் அருளும்படியா வேண்டிக்கோங்க. படிக்கிற குழந்தைகள் இல்லைனாலும் உங்க வீட்டுல என்னைக்கும் கலைகள் நிறைஞ்சிருக்கணும், ஞானம் என்கிற ஒளி நிறைஞ்சிருக்கணும்னு இந்த சரஸ்வதி அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லாருடைய நாவிலையும் சரஸ்வதி அமர்ந்து நல்ல வார்த்தைகள் பேசும்படியும் அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. வெள்ளை பட்டுடுத்தி கையில் வீணை ஏந்திய ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவிலுடைய இந்த அழகான சரஸ்வதி அம்மன் உங்க எல்லாரையும் என்னைக்குமே சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கணும்னு இந்த தருணத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பாய்.